அல்குரானிலிருந்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறவன் எவற்றை பற்றி பயப்பட மாட்டான்? The answer is இழப்பையும் அநீதியையும் பற்றி. 72வது அத்தியாயம் 13வது வசனம். இன்னும் நிச்சயமாக நாம் நேர்வழியை குரானை செவிமடுத்த போது நாம் அதன் மீது ஈமான் கொண்டோம். எனவே எவன் தன் இறைவன் மீது ஈமான் கொள்கிறானோ அவன் இழப்பை பற்றியும் அநீதியை பற்றியும் பயப்பட மாட்டான். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் குறிப்பிடுகிறான். ஸோ ஆன்சர் இஸ் இழப்பையும் அநீதியையும் பற்றி. பயபக்தியுடையவர்களுக்கு எந்த சுவனப்பதிகளின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும்? The answer is அத்னு. 38வது அத்தியாயம் 49வது வசனம். இது நல்ல உபதேசமாக இருக்கும். நிச்சயமாக பயபக்தியுடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு. அத்னு என்னும் சுவனப்பதிகளின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தி ஆன்சர் இஸ் அத்னு. அல்லாஹ் ஜின்களை எதிலிருந்து படைத்தான்? The answer is நெருப்பு கொழுந்திலிருந்து. 55வது அத்தியாயம் 15வது வசனம். நெருப்பு கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். The answer is நெருப்பு கொழுந்து. அல்லாஹ் யாரை இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள் என கூறியுள்ளான். The answer is அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை. 2வது அத்தியாயம் 154வது வசனம். இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிருள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். The answer is அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை. அல்லாஹ் எவற்றை கொண்டு சோதிப்போம் என கூறியுள்ளான்? The answer is ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும். 2வது அத்தியாயம் 155வது வசனம். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையவருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தி ஆன்சர் இஸ் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.